நம்ம இது ஒரு வீடியோவாக போடுவோம், என்ன சொல்கிறீங்க? கோகுல்னு இருக்கேன், அவன் தான் இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியா? ஓகே ஓகே, கமாண்ட் வந்து அப்புறமா பார்ப்போம். ஸோ மேட்சை பார்ப்போம். வணக்கம் தலை, வணக்கம். வணக்கம் ப்ரோ. மாப்ளேடா, சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்குதான். ஜிஆர்ரா ஈகலு பிடிஜி ஈஸ்போர்ட் கில்டு இருக்கா? அது நம்ம இருக்குமே, அந்த கில்டு தான் ப்ரோ. வெள்ளூரில் 58th பிளேஸா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ மாத்தறதுனா மாற்றிக்க ப்ரோ, பிரச்சனை இல்லை எனக்கு. மாற்றி வச்சுக்க ப்ரோ, பேரை மாற்றிக்கோ. பிடிஜி இ ஸ்போர்ட்னே வச்சுக்க ப்ரோ. என்ன பீஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சம்பவமா? போடு இன்னும் அட்டி. பீஸ்ட்டை முடிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே. அழகான 2 கிலோ எடுத்திருக்காரு. இப்போ தான் இறங்குறானா இல்லை டவுன் ஆகிட்டு இறங்குறானா? வணக்கம் தலை, வணக்கம் தலை. ஏதோ போயிட்டு போயிட்டுருக்கேன். வணக்கம் தலை, வணக்கம் தலை. 1 கிலோ எடுத்துருக்கு. 3வது கிலோ அடிப்பாரா? போடுங்க 3 கில்லுங்க. பராஸ் பீஸ்ட் எங்கே சண்டை போட்டுனுக்குறான்? மாட்டுக்காரன் எஸ்கே டவுனுங்க. எஸ்கேவே படுக்க வச்சுச்சுங்க ப்ரோ. இஸ்கூல் வணக்கம் தலை. பாரிஸ் அடிச்சிட்டாங்க. ஹீரோ டாம் அடிச்சிட்டார்னு நினைக்கிறேன். பாரிஸ பராஸா? ஹீரோ டாம் அடிச்சிட்டார். ஹீரோ டாம் கிட்ட புஷிங்க. கோட் ஹீரோ டாம் அவுட்டுங்க. ஹிட்டாச் ஹிட்டாச் அடிச்சிருக்காரு. பிடிஜி முத்து எங்கேயோ ஃபைட் எடுத்துட்டுருக்காரு. ஓபி விமல் ஒரு கில்லு. பிளாக் மூன் கிட்ட ஏதோ ஃபைட்டு போகுது. வாத்தி டைசன் பீஸ்ட் கிட்ட புஷிங் நினைக்கிறேன். சாம் அவுட்டு, எஸ்கே அவுட்டு. பீஸ்ட் 4 கிலோ எடுத்திருக்கான். வெங்கி அவுட்டு. ஈசி பிக்காச்சு 3 கிலோ எடுத்திருக்காரு. அடுத்த கில்லுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. மிக்கி மவுஸ், மிக்கி மவுஸு வந்து வாத்தி டைசன் அடிச்சார்னு நினைக்கிறேன். ஆமாம், வாத்திட்ட சின்ன முடிச்சு விட்டாரு மிக்கி மவுஸ். பீஸ்ட் வந்து ஜிப்லைனில் இருக்கான். பீஸ்ட் எம்எல் பிக்காச்சு, எம்எல்செட் பிக்காச்சு வந்திருக்காரு. ஃபைட் எடுக்கிறாரு. இங்கே 30 தாங்க இருக்கு. சிஜி கொம்பன் சிசி பிக்காச்சு 4வது கில்லை பதிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா போகிறாருங்க குளோவாரு. நைஸுங்க, சூப்பர் ப்ரோ. நைஸ் ஹெட்டு. 5 கிலோ அடிச்சிருக்காரு. பராஸ், பராஸ் என்ன ஆஃப் ஆயினா? குப்பிட்டு ப்ரோ பராசை முடிச்சிட்டாரு. இன்னும் 25 பேர் இருக்காங்க.
எல்லாம் 3 கில்லு 4 கில்லு 5 கில்லு அடிச்சிருக்காங்க. சூப்பரு, நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச்சு. யார் போய் அடிப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா போய் அடிப்பாங்களா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஆர்ஜி குயின் பிடிஜி முத்து அடி வாங்குறாருங்க. முத்து இவர் தான் பிடிஜியோட சொத்து. ஏய் கரு சாத்திரி, குயின் 4 கிலோ அடிச்சிருக்காங்க. பிடிஜி முத்து அடிச்சிருக்காருங்க. டிஎல் பார்த்து பார்த்து பார்த்தாதான் பார்த்துன்னு வச்சிருக்காரோ ஈகல். ஒரு முக்கில் முக்கை வச்சு உக்காந்துங்கிறார் ஈகல். ஜூனுக்கு வெளியே இருக்காரு நகட்டோ. ஹீரோ டம் ஜூனுக்கு வெளியே இருக்காரு. வணக்கம் தலை, வெண்டிங் மிஷின் என்ன வாங்குறீங்க? அங்கம்மா வாங்க, இங்கே தான் எல்லாமே கிடைக்கும். அரிய வகை பொருட்கள் கிடைக்கும், வாங்கி கொள்ளுங்கள். இப்போதைக்கு அதிகமான கில்லு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி பிக்காச்சு தான். 5 கில்லு அடிச்சிருக்காரு பீஸ்ட். 5 கில்லு வச்சு டவுன் ஆயிடுறான். இப்போ பார்த்தாலும் 5 கில்லு டவுன் ஆயிடுறான். குயின் அதுக்கு அடுத்தபடியாக ஆர்ஜி குயின் 4 கில்லு அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக டிஸ்டோரி டிஸ்டோரியர் 3 கிலோ அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக குப்பீடு 3 கிலோ, ஈகல் 3 கிலோ. ஈகலுக்கு அடி விழுது, அடி விழுதுங்க. குப்பிட்டு டவுன்னு நினைக்கிறேன். ஈகல் அடிக்கிறாரு, அடிச்சிருக்காருங்க. குப்பிட் 4 கிலோ பதிவு பண்ணுறாரு. 4 கிலோ அடிச்சிருக்காருங்க சிஆர் குப்பிட். இவர் ஆல்ரெடி வின்னர் ஆகியிருக்காரு, நிறைய டைம் வின் பண்ணியிருக்காரு. நிறைய டைம் வின் பண்ணி நிறைய டைம் போய் அடித்து நிறைய டைம் வந்து வின் பண்ணி வாங்கியிருக்காரு. காரை புகைக்க ட்ரை பண்ணுறாங்க, புகைச்சிருவாங்களாம். ஆர்ஜி குயின் வச்சுருக்கேன், ஆர்ஜியே குயின் வச்சுருக்கலாம். நூப் ஜெட் 7 ஜி 7 ஜெட் 7 ஜி 7 கூட நல்லா இருக்கும். இது என்ன ஜெட் 7? பீஸ்ட் மாஃபியா. பதிமூணு பேர் இருக்காங்க. எங்கேயோ ஃபைட்டு போகுது. இதாங்க மான்ஸ்டர் ட்ரக்கில் ஃபைட்டுங்க. ஆர்ஜி குயின் எடுத்து அந்த மான்ஸ்டர் ட்ரக்கை இவர் எடுத்து ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாருங்க. என்னங்க ஆட்டோ கனெக்ட் பண்ணால் வேற யாருக்கும் கனெக்ட் ஆகுது? குயின் ஜூனுக்கு போடலாம், செத்து போயிடும் குயின். அடிப்பாரா அடிப்பாரா? குசால் குசால் குயின் குசால் குயின் குசாலுக்கும் குயினுக்கும் ஃபைட்டு போயிட்டுருக்கு. குயின் 5 கிலோ அடிச்சிருக்காங்க. ஜூனுக்கு போவாங்களா? ஜூனுக்கு போனதும் அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் காத்திருக்கு குயினுக்கு. குயின் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. போன உடனே வெண்டிங் மிஷினில் 2 பேர் இருக்காங்க. வணக்கம் தலை ஃபைட் எத்தனை இருக்காரு? இல்லை வணக்கம் தலையை முடிச்சிட்டாங்களா? ஹீரோ டம் மன்மத குஞ்சு ஹீரோ டம் எங்கே ஏறி உக்காந்துருக்காரு பார்த்தீங்களா? டிஎல் பார்த்தா ஹீரோ டம் 2 கிலோ அடிச்சிருக்காரு. ஆர்ஜி குயினை முடிச்சிட்டாங்க. மிஸ் பண்ணிட்டுமே நம்ம.
டிஎல் பார்த்தா ஏழு கில் அடிச்சிருக்காருங்க. புயா அடிப்பாரா? எல்லா மேட்சும் ஏழு கில் எட்டு கில் அடிக்கிறாரு. புயா அடிச்சார்னா அவருக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துடலாம். ரெண்டு ஏழு ரெண்டு. பாவ மனுஷன் அடிக்க விடுங்க ஐயா. இவருக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டு கில் இவரும் மூணு கில் அடிச்சார்னா, எட்டு கில் அடிச்சு புய்யா அடிச்சார்னா ஜி செவன் அனுப் அனுப் அனுப். பாவலே அவன் பாவத்தை. ஒருத்த கார்லேயே சுற்றிட்டு இருக்கான், அவன்லாம் கணக்கு தெரிய மாட்டான். ஓப்பனில் இருக்கிறன போட்டு அடிக்கிறீங்களாடா, நியாயமாடா? அடி இது அவ்வளோ தூரம் போகாதே ப்ரோ, லாங் ரேஞ்சு கண் எடுக்கிறது தானே. சாரா ஜூனை பிடிச்சிட்டான்டா. நீயும் ஜூன் தான் ப்ரோ. இங்கே நீ நாடு ப்ரோ. போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ. அவனை போடு அவனை போட்டு அவனை போட்டு. அவன் கில் அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆறு கில் அடிச்சிருக்கான். இறங்கிட்டான் கீழேருந்து. ஒரு புள்ளியில் தாண்டா இருக்க. ஹீல் பண்ணுறோம் போடு. ஏழுக்கு ஏழு ஏழுக்கு ஏழு. மேலே போயிட்டான் ப்ரோ. அனுப்பா டிஎல் பார்த்தாவா? அடிச்சா நீ தான் ப்ரோ வின்னரு. அடிக்கிறவன் வின்னரு ப்ரோ. அடி தலை மிஸ் பண்ணுறாத தலை. ஐயோ மிஸ் பண்ணிட்டாயா மிஸ் பண்ணிட்டாயா. பொறுமை பொறுமை.